செல்போன் திருடனை முட்டி போட வைத்து தர்ம அடி கொடுத்த மக்கள். தற்பொழுது வைரலாகும் வீடியோ. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிருந்தால் மண்டல். இவர் புதுச்சேரி சேதுராப்பட்டில் அறை எடுத்து தங்கி அதே பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அவர் நேற்று மதியம் காற்று வாங்குவதற்காக வீட்டின் கதவை திறந்து வைத்துக் கொண்டு தூங்கியுள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் மண்டலின் செல்போனை திருட முயன்றுள்ளார். சத்தம் கேட்டு கண் விழித்த மண்டல் இதை கண்டு திடுக்கிட்டு கூச்சலிட்டார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அங்கு விரைந்து வந்து அந்த நபரை பிடித்து முட்டி போட வைத்து தர்ம அடி கொடுத்தனர். மேலும் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அந்த நபரை சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் விசாரணை செய்ததில் அவர் திண்டிவனம் சிங்கனூர் புது காலனி விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த அசோக் என்பதும் அவர் மீது சென்னை விக்கிரவாண்டி மற்றும் வானூர் உள்ளிட்ட பகுதிகளில் செல்போன் திருட்டு வழக்கு நிலுவையில் இருப்பதும் தான் வசிக்கும் பகுதி அருகே அவர் சிற்றுண்டி கடை நடத்தி வருவதும் பணத்தேவைக்காக அவ்வப்போது பகுதி நேர வேலையாக இதேபோல் செல்போனை திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அசோக்கை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே செல்போன் திருடனை பொதுமக்கள் பிடித்து முட்டி போட வைத்து தர்ம அடி கொடுத்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. வீட்டுக்குள்ள கை விட்டு தேடுற நீ மேல போய் மெத்தில போய் தேடுற. இந்தியா 8 மணிக்கு தான்